நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி இப்ப தான் மெட்ரோ உள்ள போயிட்டு இருக்கேன். டெல்லியில் சாமியெல்லாம் செம ஸ்டைலாக இருக்காங்கயா. இப்போ படிக்கட்டில் வந்துட்டு இருக்க போய் கீழே ட்ரெயினில் சதை கேட்டது. அதான் வேக வேகமாக ஓடி ஒரு வழியாக ட்ரெயின் உள்ள வந்துட்டேன். இது பார்க்கறது சென்னை மெட்ரோ மாதிரிலாம் இல்லை, நல்லா ஸ்டைலாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்கே அழகாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்கானுங்க, ஒரு சீட்டு ஒருத்த ஒரு சீட்டு, சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஏசி பஸ்ஸு, ஏசி ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, உள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பெருசாக கூட்டெல்லாம் இல்லை. உள்ளே உட்காந்து ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்பிச்சு. அதான் அப்படியே டெல்லி வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். பார்க்கறது டெல்லி நல்லதாக இருக்குது. டெல்லி ஃபுல்லாகவே மோஸ்ட்லி மெட்ரோ தான். எங்கே பார்த்தாலும் மெட்ரோ தான் இருக்கும். ஏவட்ட லைன் அதிலே போட்டிருப்பான், எல்லோ ரெட்டுன்னு. இதோ கால் தட்டு தெரியுது பாருங்க, இதை ஃபாலோ பண்ணிட்டே போனால் எல்லோ லைனில் போய் ட்ரெயின் ஏறிடலாம். மெட்ரோலேருந்து ஒரு வழியாக வெளில வந்தேன். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கேன். அதோட ஃப்ரெண்ட் சைடு அது, அதுலேருந்து அப்படியே பொறுமையாக ஒரு வாக் போயிட்டுருக்கேன். அப்படியே பார்த்துட்டே போவோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. இங்கேயும் பானிபூரி கடைலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம ஊர்லேயும் விற்கிறானுங்க, இவனோ ஊர்லேயும் விற்கிறானுங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் விற்கிறானுங்க. வேறு என்ன இருக்குது? செருப்பு, அந்த பக்கம் பழம், பேட்டரி வண்டி போகுது, பஸ் எப்படி கிராஸ் ஆகுது. பஸ்ஸும் நல்லா தான் இருக்குது, காசு நல்ல செலவு வாங்கிட்டு போகிறது. இதுனா வாட்சி, அப்புறம் ட்ரெஸ்ஸு திருப்பி பர்ஸு விற்கிறாங்க. இதுலேருந்து போயிட்டு இன்னொன்று மெட்ரோ ஒன்று இருக்குது, வேறு லைனுக்கு இப்போ போகிறோம். ஆனால் இந்த மெட்ரோ லைன் அவ்வளோ நல்லதாக இல்லை. ஏர்போர்ட் லைன் நல்லா ஸ்டைலாக இருந்துச்சு, இது கொஞ்சம் சுமார் தான். இங்கே பாருங்கள், நம்ம சென்னை மெட்ரோ மாதிரியே தான் இருக்குது கிட்டத்தட்ட. உள்ளே உட்காந்துறாலும் ஏன் அவன் சோகம் வராங்கதான்னு தெரியல, பகல்லையே தூங்குறாளுங்கலாம். இதில் க்ளியராக தெரியும் பாருங்கள், மொத்தம் ரெண்டு கால் தடை இருக்கா, ஒன்று எல்லோ ஒன்று வயலட்டு. இதை ஃபாலோ பண்ணால் அந்த ஊருக்கு போயிடலாம். மெட்ரோ முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காரில் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். டோருக்கு பார்த்தீங்களா இந்த பில்டிங்கு, இது பார்த்தா தெரியுது அந்த காலத்தில் கட்டின பில்டிங்னு. இந்த மாதிரி இல்லை, ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது. இது பேர் எனக்கு தெரியல, உங்கள் எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்லேயே போட்டு விடுங்க. டெல்லி டிராஃபிக் மோசம்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவ்வளோ மோசமாகலாம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஆட்டோவில் சுற்றினேன். இது வந்து மெயின் ரோடாமா, இது பக்கத்தில் தான் அந்த பார்லிமெண்ட்லாம் இருக்காமா. ஆட்டோக்கார அப்படியே ஊர் சுற்றி சுற்றி கூப்பிட்டு போனான். பரவாயில்ல, நமக்கு டெல்லி வேடிக்கை தானே பார்க்கணும், அதனால் வேடிக்கை பார்த்துட்டே. ஆக்சுவலாக இது டெல்லி ரயில்வே ஸ்டேஷனோட இன்னொன்று சைடு, அப்போ பேக் சைடு சொல்லுவாங்க. இந்த பக்கத்து தான் நான் அந்த பிரியாணி ரிவியூ போட்டேனே, அந்த கடைலாம் இருக்குது. இது ஃப்ரெண்டு இவர் தான், இவர் தான் இந்த பிரியாணி இருக்கு நடையோ நடந்து கூப்பிட்டு போனார்ப்பா. போகிறாரு போகிறாரு, எதுவும் நல்ல கடைக்கு கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா கூப்பிட்டு போய் செஞ்சிட்டாரு. அப்புறம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி என் பிரியாணி ரிவியூ பாருங்கள். அதை நான் போட்ட முதல் முதல் வீடியோ. பானும் ஃபாலோ பண்ணிட்டே போகிறான் ஒரு பின்னாடியே. நல்லா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இங்கெல்லாம் சுற்றி பக்கத்தில் தமிழ் கடை வேறு இருந்துச்சு. இதான் நம்ம தமிழ் கடை. இங்கே கூட்டு வந்தாங்க. இவங்களை பார்த்தோன்னே எனக்கு டவுட்டு, இவனை மட்டமாக தான் போடுவானுங்க அப்படின்னு. அதே மாதிரியே அமைஞ்சிருச்சு. இதான் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், அதே ரோடு தான், ஆனால் நைட்டில். இப்போ எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். திருப்பி அப்படியே இது என்னென்னா மமோஸ், இவன் வச்சு மம்மோஸ் வித்துட்ருக்கான். என் ஃப்ரெண்டு இங்கே பாதாம் பழம் நல்லாயிருக்கும், பாதாம் பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். சரி, அதாச்சும் போய் குடிப்போம் அப்படின்னு தான் போயிட்டுருந்தேன். இங்கே போனால் இங்கே பாருங்கள், பெரிய எண்ணெய் செட்டில் போட்டு பாலை காய்ச்சிட்ருக்காங்க. பாலை வந்து எதுலன்னா இது இருக்குல்ல, மண் டம்ளர் இருக்குல்ல, அதில் ஊட்டி தான் பால் கொடுப்பானுங்களாம்மா. சரி அப்படின்னு குலாப் ஜாமுனும் இதுவும் பாலும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் இந்த கடையில். இங்கே விலைப்பட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் இங்கே 15, 30, 40 இருக்குது. அது மட்டும் தான் தெரியுது, பாக்கியெல்லாம் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க ஒன்றும் தெரியல. அதனால் அவரே பேச சொல்லி விட்டுட்டேன். ஒரு வழியாக போய் உக்காந்துட்டு ஒரு குலாப் ஜாமுனும் அந்த பாலும் ஆர்டர் பண்ணேன். குலாப் ஜாமுன் வரை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், குலோப்ஜாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் ஆர்டர் பண்ணோமா, பாலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்.
அதுலேயே பால் வந்துச்சு. ஆனால் இந்த கிளாஸை கொண்டு கொடுத்துட்டான். சரி எனக்கு மண்பானையில் தான்டா வேணும், மண்பானை கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போனான். எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி அதில் கொண்டு வந்தான். ஆனால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு 5 ரூபா சார்ஜ் ஆமாம். இருந்தாலும் அதில் குடிச்சதுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் இதை மாற்றி எனக்கு அதை கொண்டு வந்துட்டான். குலோப் ஜாமுனுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. டெல்லி போனீங்கன்னா இந்த பாதாம் பால் குடிக்க மறந்துடாதீங்க, உண்மையில் ஒர்த்து தான், டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. குடித்தோம், நல்லதாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது திருப்பி நம்ம ஆம்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். உங்களுக்கே தோணுங்க ஏன் வீடியோ ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கானுங்கன்னு. ஏங்க நான் நிறைய எடிட் பண்ணிட்டேங்க, இந்தால தொலை தாங்கலை. அப்படியே ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் திங்கலாண்டா அப்படின்னா பசி தாங்க முடியல. சரி இதில் நடந்ததில் கொஞ்சம் காமிக்க, நீங்கள் டெல்லி ஸ்ட்ரீட்லாம் பார்த்துருக்க மாட்டிங்களே அப்படின்னுலாம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க இன்னும் ஆட்டோ ரிச்சாக எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அவன் ஆட்டோ வச்சு ஓட்டிகிட்ருக்கான். இல்லை தடை பண்ணிக்கிட்டாலும் கேட்டால் தானே. ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஆம்லேட் கடைக்கு போயிட்டோம். ஆம்லேட் போட்டதுன்னே கடை வச்சுருக்காருங்க. நம்ம உள்ள ஹோட்டலில் அவனை தனியாக போடுவானுங்க. எவ்வளோ தான் ஆம்லேட் போடுறான், எவ்வளோ தான் காசு வருது இவனுக்கு. இப்போ பாருங்கள் தோசை கல்லை மாதிரி வச்சுருக்கானா, நிறைய எண்ணெய் ஊற்றுறான். அப்புறம் கலக்கிறான் கலக்கிட்டே இருக்கான். கலக்கிட்டு கேன் சுற்றலை, கையை அவ்வளோ வேகமாக சுற்றிட்டு இருக்கு. ஒரு வழியோ ஆம்லேட்டை ஊற்றுறான் ஊற்றிக்கிட்டே இருக்கான். தோசை மாதிரி பெருசாக இருக்குது, அது டபுள் ஆம்லேட் தான். 2 முட்டை போடுறது இவ்வளோ பெருசு வருதா? நல்லா அதை பொடியெலாம் தூங்கலாம், அதில் நல்லா இருக்கோ யாருக்கும் தெரியும். அப்படியே போட்டு ஆட்டிகிட்டே இருந்தான் டீ ஆத்துற மாதிரி. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும்ல இருக்குது. பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு, நமக்கு வயிறு ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. பசி தாங்கலை நைட்டு. ஆம்லேட் பாஸ்வேர்டு கேட்டேன்னா அதனால் பேப்பர் தேடுறான் பாருங்கள், அதில் மடித்து. இப்போ ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு, அடுத்து நான் ஆம்லேட் திருப்பி போட போகிறோம். சப்பாத்தி போடுற மாதிரி திருப்பி போட்டிருக்கான் ஆம்லேட்டை. ஒரு தடவை திருப்பி போட்டால் போதாதா, அது மேலே வேறு அது பொடியெல்லாம் தூக்குறான். சரி ஆம்லேட்டாச்சும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் ஆம்லேட்லாம் நல்லா தான் இருந்துச்சு, போட்ட ஆம்லேட்லாம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்த வீடியோ சீக்கிரமாக போடுறேன். நானும் சீக்கிரமாக போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய வேலை வந்துருக்கு. வீடியோ ஏகப்பட்ட எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடிட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெல்லி டூரை கண்டினியூ பண்ணுறேன், இன்னும் வீடியோ வருது, வெயிட் பண்ணுங்கள். பாய்.